அரசு மானியம் 500,000 சொந்த வீடு, ஷேர் வால் டெக்னாலஜி 50 வருட கேரண்டி, பூகம்பத்தால் இடியாது, நம்ம கோவையில். நாங்கள் இந்த ஷேர்வால் மெத்தடில் இந்த மாதிரி வீடுகளை நாங்கள் கட்டித்தரக்காக அறிமுகப்படுத்துகிறோம். இது வந்து 800,000 ரூபாய்க்கான வீடுகள், 550 ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் கட்டித்தரோம். இது வந்து ஃபுல்லி காங்கிரீட்லேயே பண்ணி கொடுக்குறோம். இந்த வீட்டில் வந்து நீங்கள் வாட்டர் சாம்பிள்லேருந்து வாட்டர் டேங்க் வரைக்கும் எல்லா ஐட்டமும் இதில் வந்து இதில் இந்த ப்ரைஸில் இன்க்ளூட் ஆயிரும். இதில் டைல்ஸு, கிச்சன் கிரானைட்டு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, எலக்ட்ரிக்கல் எல்லாமே இதில் ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனோட இது ஸ்ட்ராங்கான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். இந்த எல்லாருக்கும் இந்த வீடுகள் கிடைக்கணும். 70% ஆஃப் த மக்கள் இன்னும் வீடு இல்லாமல் இருக்காங்க இந்தியாவில். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கான அறிமுகம் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இந்த பாதுகாப்பு நம்பகத்தன்மைனா என்ன இருக்குது? இது 100% காங்கிரீட் இருக்கிறதுனால இது மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ மோனோலித்திக் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கம்பியும் எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிருக்கும். டோட்டலாக இந்த கம்பி கட்டி தான் இதில் டோட்டலாக காங்கிரீட் போட்டிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகட்டும், கனெக்டிவிட்டி ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு நார்மல் வீடுகளில் விட இப்போ 10 இன்ச் சுவர் வச்சு கட்டும்போது, இல்லை 12 இன்ச் சுவர் வச்சு கட்டும்போது அவங்களுக்கு உள்ள கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க, உள்ள ஸ்பேஸ் கம்மியாக கிடைக்கும், இதில் ஜாஸ்தியாக கிடைக்கும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். கார்பெட் நார்மல் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இங்கே இப்போ பண்ணிடக்கூடிய அந்த ஷேர்வால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இது ரொம்ப என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க சார்? இதில் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டு ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரீபார் ஸ்டீல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம டிஎம்டி கம்பிகள் சொல்லுவாங்களா, அது யூஸ் பண்ணுறோம். ஆர்எம்சி யூஸ் பண்ணுறோம், ரெடிமிக்ஸ் காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம். செங்கல் கிடையாதுங்களா சார்? செங்கலே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட். நார்மல் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த வகையில் வந்து நம்ம காஸ்ட் குறைக்க முடியும், என்னென்ன காஸ்ட் குறைக்க முடியும்? இது நார்மலாகவே காஸ்ட் கம்மியாக தானே கொடுத்துருக்கோம். நாங்கள் 1,590 ரூபா தானே கொடுத்துருக்கோம். சிக்கிரமாக கட்டி முடிக்கிறங்காட்டிக்கு வந்து உங்களுக்கு லேபர் காஸ்ட் கம்மியாகும். மெயினாக பிளாஸ்டிக் தேவைப்படாது, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பட்டி வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு அப்புறம் வேஸ்டேஜ் கிடையாது, அதனால் உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக கிடைக்கும். ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறீங்க சார்? இப்போ வந்து 1,590 ரூபா அறிமுக சிலையை நாங்கள் ஷேர்வால் மெத்தடில் பண்ணியிருக்கோம். இது இந்த பிளாஸ்டிக் ஷட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஷட்டர்ஸ் ரெண்டு பக்கம் வச்சுட்டு நடுவில் கம்பி வச்சுட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆர்எம்சி ஊற்றுனீங்கன்னா மறுநாள் காலையில் உங்களுக்கு வீடு ரெடி ஆயிரும். இது வந்து மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் இந்த பிளாஸ்டிக் மோல்ஸ் அண்ட் பேலட்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சார். 550 ஸ்கொயர் ஃபீட்டோட காஸ்ட் என்ன, எப்படி வரும் சொல்லுங்கள் சார்? 8 லட்சம் ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வருங்க. இல்லை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வேணும்னா நீங்கள் கவர்மெண்ட் லோக்கல் பிடிஓ இல்லை இல்லை லோக்கல் அத்தாரிட்டிகிட்ட நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது 3 லட்சம் ரூபாயிலேருந்து பிஎம் ஸ்கீமுக்கு வர பிஎம்ஏஒய் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லியிருக்குங்க, ப்ரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம்ஸில் வர வீடுகளுக்கான மெத்தட் பண்ணுவோம். அது 3 லட்சம் ரூபாயில் நாங்கள் கொடுக்குறோம். இன்றைக்கி எல்லா ஃபேமிலிஸ்க்குமே வீடுங்கிறது ஒரு பெரிய கனவு. இப்போ 3 விஷயந்தான் எல்லா ஃபேமிலிஸ்லையுமே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஒன்று வந்து வீடு, இன்னொன்று ஹெல்த், இன்னொன்று எஜுகேஷன். அது வீடுகளில் முதல்ல நாங்கள் இந்த சொல்யூஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. அது வந்து நாங்கள் ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் கம்மி பண்ணுறதுக்காக இந்த மெத்தடில் நாங்கள் எல்லாத்துக்கும் வீடு கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு இந்த 8 வருஷமாக இந்த ஆர்&டி பண்ணி இந்த நாங்கள் புதுசாலாம் ஒன்றும் இன்வென்ட் பண்ணல. பெருசாக இருக்கிற சிஸ்டமை நாங்கள் மினியேச்சரில் கொண்டு வந்து மினியேச்சர் மாடலாக நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு விரும்புகிறோம்.